ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 25/9/2022 ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை நாளாகும். இது பித்ருக்களுக்கு உண்டான ஒரு சிறப்பான ஒரு நாள். இந்த நாளை மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் தர்ப்பணம் கொடுப்பது எப்படி, படையல் போடுவது எப்படி, எப்படி வழிபாடு செய்வது, எப்படி முன்னோர்களை மகிழ்ச்சியோடு பித்ருலோகம் அனுப்பி வைப்பது, இது போன்ற முழு விவரங்களை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷத் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வருடத்தில் 12 மாதங்கள் இருக்கு. இந்த 12 மாதங்கள்லேயும் ஒவ்வொரு முறை அமாவாசை வரும். வருடத்தில் 12 அமாவாசைகளை தொடர்ச்சியாக பித்ருக்களுக்காக வழிபாடுகளை செய்ய முடியவில்லை என்றாலும், குறிப்பாக ஒரு 3 அமாவாசைகளை நம்ம தவறவிடவே கூடாது. அதில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை. இந்த 3 அமாவாசைகளை நாம் பித்ருக்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது ஒரு வருடம் முழுவதும் தர்ப்பணம் கொடுத்த புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும். இந்த மகாலய பட்சம் என்பது புண்ணிய காலம். பட்சம் என்பது 15 நாட்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல். மகாலய பட்சம் என்பது நம் முன்னோர்களுக்குண்டான நாட்கள். இந்த 15 நாட்களும் முன்னோரை நினைத்து வழிபாடு செய்து அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரையும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்து அன்னதானம் செய்தால் நம் வாசலில் பசியோடும் தாகத்தோடும் நின்று கொண்டிருக்கக்கூடிய இறந்த நம் முன்னோர்கள் மனம் குளிர்ந்து அவர்களுடைய ஆசிகளை நமக்கு வழங்கி செல்வார்கள். இல்லை என்றால் பித்ரு சாபமானது நம் குலத்தை வந்து சேரும். இந்த அமாவாசை அப்படின்றது பித்ருக்களுக்கு உண்டான ஒரு நாள். குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை சிறப்பான பலன்களை தரக்கூடியது. ஒரு மாதத்தில் 2 முறை அமாவாசை வந்தால் அந்த மாதத்தில் எந்த விதமான சுபகாரியங்களையும் செய்ய மாட்டார்கள். இதற்கு காரணம் கண் திருஷ்டிகள் அதிகம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் இந்த சுபகாரியங்களை 2 அமாவாசை வரக்கூடிய மாதங்களில் செய்ய மாட்டார்கள். ஏன்னா அந்த அமாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுதே அது பித்ருக்களை வழிபடுவதற்கு ஒரு உகந்த நாள். ஒவ்வொரு அமாவாசை நாளையும் இறந்த நம் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரையும் இறைத்து வழிபட்டால் வாழ்க்கையில் சகல யோகங்களும் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. எல்லோரும் மற்ற அமாவாசைகளை தவறவிட்டாலும் இந்த மகாலய அமாவாசையை தவறவிடவே கூடாது. முதல்ல இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே மகாலய பட்ச காலத்தில் இருக்கும். 15 நாட்கள் நம்ம முன்னோர்களை நினைத்து பித்ருலோகம் வந்த முன்னோர்களை மகிழ்விக்கும் விதமாக எள்ளும் தண்ணீரையும் 15 நாட்களும் இறைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை நாம் மகிழ்ச்சியாக வழி அனுப்ப போகிறோம். அந்த வகையில் இறுதி நாளான இந்த மகாலய அமாவாசை நாளன்று தாய் தந்தையர் அவர்களை பெற்றவர்கள், அதாவது தாத்தா பாட்டி, உங்களுடைய வம்சாவளிகளில் யார் யாரெல்லாம் இறந்திருக்கின்றார்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைவருக்குமே தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்தான் மகாலய அமாவாசை. எந்த உறவாக இருந்தாலும் சரி, நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இரத்த பந்தம் உள்ள உறவுகள், நல்ல ஆத்மாக்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவருமே நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் தான். அதனால் அனைவருக்கும் இந்த மகாலய அமாவாசை நாளில் நாம் தர்ப்பணம் கொடுக்கலாம். குறிப்பாக இந்த தர்ப்பணத்தை எந்த வேளையில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25/9/2022 ஞாயிற்றுக்கிழமை காலை 4 மணியிலிருந்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சிலர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கொடுப்பாங்க, ஒரு சிலர் இந்த அமாவாசை திதி வந்த பிறகு தர்ப்பணம் கொடுப்பார்கள். இந்த நாளில் அமாவாசை திதியானது 4:04 பிறகு வருது. அதுவரை சதுர்த்தசி திதியானது இருக்கு. அதனால காலை 4:05 முதல் அமாவாசை திதி ஆரம்பிக்கிறதுனால
அந்த நேரம் முதல் மதியம் 12 மணிக்குள்ளாக தர்ப்பணம் கொடுத்து விடுங்கள். ஒரு சிலர் மாலை வரை தர்ப்பணம் கொடுப்பார்கள். அப்படி செய்யாமல் மதிய பொழுது 12 மணிக்குள்ளாக இறந்த நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அன்னதானம் செய்து வீட்டில் படையல் போட்டு குடும்பம் சகிதமாக அனைவரும் ஒன்று கூடி இந்த மகாலய அமாவாசை வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரைக்கோ குளக்கரைக்கோ அல்லது கடலுக்கோ சென்று நீராடிவிட்டு அங்கு எள்ளும் தண்ணீரையும் இறந்த முன்னோர்களுக்காக இறைத்து விட்டு வீடு திரும்பும் பொழுது அகத்திக்கீரையை பசுமாட்டிற்கு கொடுத்து அன்னதானம் செய்துவிட்டு வருவார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் காலையில் எழுந்து வீட்டு வாசலை தெளித்து சுத்தம் செய்து கோலம் போடாமல் அந்த நாளுடைய படையல் வேலையை ஆரம்பிக்க வேண்டும். இறந்த உங்களுடைய முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை தயார் செய்யுங்கள். முடிந்தவர்கள் வீட்டிற்கு ஏழை எளியவர்களை அழைத்து உணவு பரிமாறுங்கள். எள்ளும் தண்ணீரையும் இறைத்து வீடு திரும்பிய ஆண்கள் இறந்த உங்களுடைய முன்னோர்களுடைய படத்திற்கு பூக்களை சாற்றி தீப தூப ஆராதனை காண்பித்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சமைத்த உணவை படையல் போட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றாக கூடி இறந்த உங்களுடைய முன்னோர்களை வழிபடுங்கள். இப்படி வழிபட்ட பிறகு ஏழை எளியவர்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு அன்னதானமிட்டு வஸ்திரதானம் செய்து அவர்களை மன மகிழ்ச்சியோடு அனுப்பி வையுங்கள். இப்படி செய்வதற்கு முன்னதாக காக்கைக்கு உணவளித்து விட்டு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் போட்டு பிறகு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றாக அமர்ந்து அந்த உணவை சாப்பிட வேண்டும். இப்படி செய்யும் பொழுது அந்த குடும்ப ஒற்றுமையை பார்க்கக்கூடிய உங்களுடைய முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து அவர்களுடைய ஆசிகளை உங்கள் குலத்திற்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வழங்கிவிட்டு செல்வார்களாம். இப்படியாக இந்த மகாலய அமாவாசை பூஜையை நாம் இனிமையாக நிறைவு செய்ய வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், கண்டிப்பாக இந்த நாளில் அன்னதானம் செய்ய வேண்டும். முடிந்தவற்றை இந்த நாளில் நம்ம முன்னோர்களை நினைத்து தானம் செய்ய வேண்டும். மிக குறிப்பாக இந்த நாளில் வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். முடியாத பட்சத்தில் அன்னதானம் செய்ய வேண்டும், ஆனால் வீட்டில் தயார் செய்ய முடியாத சூழலில் இருப்பவர்கள் வெளியில் சுத்தமான சைவ உணவை வாங்கி ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுங்கள். அடுத்து ஒரு சில வீடுகளில் பெண்கள் மாதவிடாய் ஆகக்கூடிய நிலைமை இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் இருப்பவர்கள் அந்த பெண்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் குளக்கரைக்கோ அல்லது கடற்கரைக்கோ சென்று அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்தபடியாக இந்த நாளில் நம்ம முன்னோர் வழிபாட்டை முடித்த பிறகு கட்டாயம் மாலையில் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் இந்த நாளில் முன்னோர்களுடைய அருளாசியும் குலதெய்வத்துடைய இஷ்ட தெய்வங்களுடைய ஆசியும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த மகாலய அமாவாசையை தவற விடாதீர்கள். முன்னோர்களுடைய ஆசி கிடைக்க ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனமாக கையாண்டு அவர்களை மகிழ்ச்சியோடு பித்ருலோகம் அனுப்பி வைக்கும் பொழுது இந்த வருடம் முழுவதும் அனைவருக்கும் மேன்மையான வருடமாக அமைவதோடு பித்ருக்களுடைய அருளாசி நமக்கு எப்பொழுதுமே இருக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.